நாம் அன்றாடம் கடக்கும் சாலைகள்ல நிறைய பேருந்துகளை பார்க்கின்றோம். குறிப்பிட்ட இடத்திற்கு போக நினைக்கும் நாம் பேருந்தில் ஏறி பயணச்சீட்டை எடுத்துவிட்டு நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் முகத்தை கூட பார்க்காமல் அவர்களுக்கு நன்றி கூட கூறாமல் கீழே இறங்கி விடுகின்றோம். எல்லா பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை குற்றம் சொல்ல முடியாது. அதில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், கெட்டவர்களும் இருக்கின்றார்கள். ஏன் சொல்ல போனால் நமது சேனலிலே நிறைய நடத்துனர்கள் செய்துள்ள நற்காரியங்களை பார்த்திருக்கின்றோம். சில நடத்துனர்கள் தாகத்திற்கு தண்ணீர் வைப்பதும், சிலர் பேருந்தில் பயணம் செய்யும் ஒரு சில இயலாத பெரியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பதும், இன்னும் ஒரு நடத்துனர் ஒருபடி மேலே போய் தனது சொந்த செலவில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்துள்ளார். அந்த வரிசையில் தற்பொழுது இந்த நடத்துனர் என்ன செய்கின்றார் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். இவர் பெயர் கலையரசன். சித்தேரியைச் சேர்ந்த இவர் T6 பேருந்தின் நடத்துனர். அரக்கோணம் சோளிங்கர் வழித்தடத்தில் சுமார் 10 வருடங்களாக வேலை செய்கின்றார். பொதுவாக இலவச பஸ் பாஸுடன் வரும் பள்ளி மாணவர்களை பார்த்து சிறு சிறு என்று கோபப்படுவார்கள் நடத்துனர்கள். மேலும் பேருந்து நிலையத்தில் மாணவர்களை கண்டால் பேருந்தை தள்ளி நிறுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் T6 பேருந்தின் நடத்துனர் கலையரசன் அவர்கள் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அமரும் இருக்கை முழுவதும் மாணவர்களின் புத்தக பைகளை வாங்கி அடுக்கிக் கொள்கின்றார். பேருந்து முழுமையானாலும் கூட ஒரு மாணவன் மாணவியை விடாமல் சரி செய்து ஏற்றி வைப்பார். கலையரசன் நடத்துனர் என்றால் பயணிகள் அனைவருக்கும் பிடிக்கும். மாணவர்கள் படியில் நிற்காமல் பார்த்துக் கொள்கின்றார். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.